இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா செல்வி மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். எங்களோடது பியூர் செட்டிநாடு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வாங்கி காய வச்சு அரைச்சி இன்னைக்கு வரைக்குமே அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எங்களோட ஓன் ஃபார்முலா. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இங்கே வரப்பெல்லாம் இங்கே தான் சாப்பிடுவோம் பெரும்பாலும் மதிய சாப்பாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரசாந்த் பிங்கி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா செல்வி மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ சேலத்தில் செம ஃபேமஸான இடம். ஸோ இந்த செல்வி மெஸ்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்க ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் இங்கே ரொம்பவும் ஃபேவரட்டாக இருக்கும். நான்வெஜ் ஐட்டம்ஸில் எல்லாமே இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முக்கியமாக காடை பிரியாணி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வகையில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸும் இங்கே கிடைக்குதுங்க. ஸோ பயங்கர ஃபேமஸான செல்வி மெஸ்ஸுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஓனர்வியும் எடுக்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே செம வேறு லெவலில் உங்களுக்கு ட்ரீட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்க. வாங்க போகலாம். இது வந்து சிக்கன் சுக்கா பிராய்லரு, சின்ன சின்ன பீஸாக இருக்கும், பிச்சு போட்டு ஃப்ரையும் போடுவாங்க. அதே சேம் வந்து நாட்டுக்கோழி பிராய்லரோட நாட்டுக்கோழி வந்து சேலத்து மக்கள் வந்து நாட்டுக்கோழி வந்து விரும்பி நிறையா சாப்பிடுவாங்க. மட்டனில் நாங்கள் 4 ஐட்டம் வச்சுருக்கோம். மட்டன் சுக்கா தனியாக, தலைக்கறி இது வந்து மட்டன் தலைக்கறி இது தனியாக, அதே மாதிரி மட்டன் லிவர் வந்து தனியாக இருக்கும், மூளை ஃப்ரையு இது வந்து மட்டன் கொத்துக்கறி, சிக்கன் ஃப்ரை அப்படியே பிச்சு போட்டு ஃப்ரை மாதிரி, அதான் சொன்னால ஃப்ரை மாதிரியும் கொடுக்கலாம், பட்டு சுக்கா சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரியும் கொடுக்கும். ஃபிஷ் கிரேவி அப்படியே குழம்போட கிரேவி நம்ம வீட்டில் வச்சுக்கிற மாதிரியே இருக்கும். வந்து சில்லி போன்லெஸ்னால் போன்லெஸ்ஸுங்கிற தோல் உரிச்சிருக்கும், எலும்பு இருக்காது. 65 வந்து தோல் உரிச்சார், எலும்பு இல்லாமல் சில்லி போன்லெஸ்ஸு. இது கட்லா ஃபிஷ்ஷு வந்து டேம் ஃபிஷ்ஷு, இது வந்து வஞ்சரம் ஃபிஷ்ஷு. நெத்திலி வந்து முள் தோல் எதுவுமே இருக்காது. 65 நம்ம சிக்கனில் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஃபிஷ். 65 சைனீஸ் ஐட்டத்தில் சிக்கன் லாலிபாப் இருக்குது. என் பேர் தமிழரசனுங்க. எங்கள் ஹோட்டல் ஆரம்பித்து 38 வருஷத்துக்கு தொடப்போகுது. 37 வருஷம் ரன்னிங்கில் இருக்குது. எங்கள் ஹோட்டலோட ஸ்பெஷல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் செட்டிநாடு, அதாவது நம்ம காரக்குடி ஸ்டைலில் செட்டிநாடுங்கிறது வந்து இப்போ எல்லாமே மாறி போச்சு. பட் ஆனால் எங்களோடது பியூர் செட்டிநாடு. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வாங்கி காய வச்சு அரைச்சி இன்றைக்கி வரைக்குமே அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே எங்களோட ஓன் ஃபார்முலா. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 பிரான்ச் இருக்குது, ஒரு வெஜிடேரியன் பிரான்ச் இருக்குது சேலம் கேஃப்னு சொல்லி. எல்லாமே இதே கான்செப்டில் தான் இருக்கும், எல்லா கடைக்குமே ஒரே ஃபார்முலா தான். பட் ஆனால் கொஞ்சம் வேரியண்ட் இருக்கும். ஹைவேஸில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த ட்ராவலிங் டைமில் வேறு எதுவும் இஷ்யூ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் காரம் உப்பு கம்மியாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு, அதுவும் இன்றைக்கி வரைக்குமே ஓன் ஃபார்முலா வச்சு தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குற மக்கள் எல்லாமே வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வெஜிடேரியனில். எங்கே அது மோஸ்ட் ஆஃப் தம் பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, ஃபிஷ்ஷு, அந்த எல்லா ஐட்டம்ஸுமே பியூர் செட்டிநாடு.
எல்லாமே ட்ரை பண்ணலாம். நான் மோஸ்ட் ஆஃப் தம் பாப்புலருங்கிறது இங்கே வந்து பிரியாணி தான் நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மூணு ஸ்டேட்டுமே கவர் பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்கள் பிரான்ச்சஸும் இருக்கும். எல்லாருமே ரொம்ப ரசித்து தான் சாப்பிடுவாங்க. 1984 ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வரைக்குமே நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் பழனிசாமி தான் ஒரு ஓனருங்க. அவரோட கான்செப்ட் தான், அவரோட கண்டென்ட் தான், அவரோட ஃபார்முலா தான், அவர் கொடுத்தா தான் இன்றைக்கி வரைக்குமே எல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்தில் அவங்களோட மிஸ்ஸஸ்ஸு, எங்கள் அதாவது ஓனருக்கு நான் பையன்தான், எங்கள் அத்தை, எங்கள் அம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து சமைக்க ஆரம்பித்து அது அந்த ஃபார்முலா தான் இன்றைக்கி வரைக்குமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நாங்கள் இன்னமும் மேற்கொண்டு கொண்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்குமே அவரோட வழிகாட்டுதல்படி தான் நடந்துட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வரைக்குமே இன்னமேலும் அப்படித்தான், அவர் இருக்க வரைக்கும் எல்லாமே அவரோட இதில் தான் நாங்கள் கொண்டு போக போகிறோம். மற்றபடி இன்னும் நல்லா ஸ்பெஷல் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சி சீ ஃபுட்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். சேலம்லேயே வந்து சீ ஃபுட் வஞ்சரம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் பண்ணதே நாங்கள் தான் மோஸ்ட் ஆஃப் தம். அதே மாதிரி சீ ஃபுட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். எங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி மற்ற எந்த கடையிலுமே சீ ஃபுட்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி டேம் ஃபிஷ்ஷும் வந்து எங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி வேறு எந்த கடையிலுமே, அதாவது இந்த மிடில் ரேஞ்சில் இருக்கிற ஹோட்டல்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸ் கேட்டகரியில் நாங்கள் தான் நிறையா கொடுக்குறோம் சீ ஃபுட்ஸு, டேம் ஃபிஷ்ஷு. அதே மாதிரி எங்களுக்கு கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடித்தட்டு மக்கள்லேருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்குமே, லோயர் டு அப்பர், அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் ஹை கிளாஸ் வரைக்குமே எங்கள்கிட்ட சாப்பிட்றாங்க. இன்னும் எங்களோட ஹைவே பிரான்ச்சிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதனால் எங்களுக்கு அதுதான் வந்து எங்களோட சக்ஸஸ்ஸு. கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு முதலாளி. அதனால் அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அந்த கஸ்டமர்ஸோட அந்த சாட்டிஸ்ஃபைடு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இதை பார்க்குற மக்கள் ஒரு டைம் வந்து எங்கக்கிட்ட வந்து சாப்பிட்டு பாருங்கள். பாண்டியன். ஒரு 5 இயர்ஸ் சார். 5 இயர்ஸ். இந்த கடையில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சொல்லுங்கள். மட்டன் பிரியாணி. மட்டன் ஏர் எல்லாம் அவ்வளோதான். ஆ, ஃபேமிலியில் நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம். நல்லாயிருக்கும். கம்ஃபர்டபுள் ரேட்டு தான் சார். அந்த அளவு ரேட்ஸான நார்மல் ரேட்டு. ராமநாதன் சார் என்னோடய பேர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இங்கே வரப்பெல்லாம் இங்கே தான் சாப்பிடுவோம். பெரும்பாலும் மதிய சாப்பாடு ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் வந்தாலும் சரி, இங்கே தான் சாப்பிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் ரைஸு ப்ளஸ் இந்த மட்டன் சாம்பார் அந்த மாதிரி. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஆ, ட்ரை பண்ணியிருக்கேன், பிடிச்சிருக்கேன். ஆ, கண்டிப்பாக அதப்பெல்லாம் ஃபேமிலியோட தான் வந்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ். பிரியாணி, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணி, காடை பிரியாணி, புஷ்கா, நாட்டுக்குழி பிரியாணி. ஃப்ரைல வந்து மட்டனில் மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை, மட்டன் லிவர், மட்டன் தலைக்கறி, மட்டன் கொத்துக்கறி, மூளை ஃப்ரை. சிக்கன் ஐட்டத்தில் சிக்கன் சுக்கா, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, சிக்கன் சிக்ஸ்டி ஃபை, சிக்கன் லாலிபப், சிக்கன் பக்கோடா, சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் ஹைதராபாத், சிக்கன் 555. நாட்டுக்குழியில் நாட்டுக்குழி சுக்கா, நாட்டுக்குழி ஃப்ரை, நாட்டுக்குழி ரோஸ்ட்டு, நாட்டுக்குழி வறுவல். சீ ஃபுட்டில் வந்து வஞ்சரம் இருக்குது, சில்லி ஃபிஷ் இருக்குது, நெத்திலி இருக்குது, கட்லா இருக்குது, விலை மீன், பாறை மீன், அப்புறம் காடை இருக்குது, ப்ரான் இருக்குது, நண்டு இருக்குது.
வந்துருச்சு பாருங்கள். மட்டன் பிரியாணி, ப்ரான் ஃப்ரையு, இது மட்டன் சுட்கா, இது நாட்டுக்கோழி சுட்கா, இது வஞ்சரம் ஃப்ரை பாருங்கள் நல்லாயிருக்கு, இது நாட்டுக்கோழி கிரேவி, இது ரைத்தா. இப்போ நம்ம மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது, நல்லா ஃப்ளேவராக இருக்குது. பீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மட்டன் பீசஸ்லாம் நல்லா அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். ரைஸ் நல்லா சீரக சம்பா அரிசி, நல்லா மணமாக இருக்குதுங்க. இப்போ சாப்பிட்றேன் எப்படின்னு. நல்லா சாப்பாடு நல்லா குக் ஆகிருக்கு. இந்த பிரியாணி மட்டன் பிரியாணி நல்லா குக் ஆகிருக்கு. அது இல்லாமல் இந்த ஃப்ளேவர் வாசனை இருக்குது. தக்காளியோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தக்காளி போட்டிருக்காங்க, அதனால் சூப்பராக இருக்குது. லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை இருக்குது தக்காளியில். மற்றபடி சூப்பர். ஏலக்காய் பட்டை அவங்க பூலாம் போட்டு நல்லா ஃப்ளேவராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மட்டன் பீஸ் ட்ரை பண்ண போகிறோம். மட்டன் பீஸ் பண்ணுங்கள், நல்லா சாஃப்டாகவே இருக்குது, கையிலே நல்லா நசுக்க முடியுது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மட்டன் பீஸ் ட்ரை பண்ணுவோம். மட்டன் பீஸ் நல்லா குக் ஆகிருக்குங்க. உள்ளே அந்த பிரியாணி மட்டன் பிரியாணியோட மசாலா நல்லா இறங்கியிருக்கிறதுனால இந்த மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக டெலிஷியஸ், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரை மட்டன் பிரியாணி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. மட்டனோட ஃபேட்லாம் பாருங்கள், ஃபேட் பீஸு. இப்போ நான் ஃபேட் பீஸ் சாப்பிட்றேன். ஃபேட் பீஸ் சாப்பிட்டேன். ஃபேட் பீஸ் நல்லா நாக்கலாம், மெல்ட் ஆகுது, நல்லா உருகுது, அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ரைத்தா வச்சு ட்ரை பண்ண போகிறேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம், கறி வச்சுக்கலாம், நல்லா பெரியவாய் பண்ணலாம். ரைத்தா வச்சு மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரைத்தால வெங்காயம், கேரட், சில்லி போட்டிருக்காங்க, அதாவது பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க, க்ரீன் சில்லி. அதோடய காரம் பார்த்திங்கனா நல்லா நாக்கில் இறங்குது, குட் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இதுலேருந்து போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ப்ரான் ஃப்ரை ட்ரை பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா பார்க்கும்போது ஃபுல் கலர்லாம் நல்லா ப்ரௌன் ரெட்டிஷாக இருக்குது. பாருங்கள் மேலே அந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்காங்க, சம் வெங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணிடுவோம். சரி, நல்லா வெங்காயத்தை வச்சு ட்ரை பண்ணிடலாம். வரே வா, செம்ம டேஸ்ட்டாக இது. நல்லா ஸ்பைசஸ், இந்த மசாலா நல்லா ப்ரானில் நல்லா இறங்கியிருக்கு. ப்ரான் நல்லா சுருக்கமாக இருக்குது, ப்ரான் நல்லா சுருக்கமாக இருக்குது. அதோடு அந்த ப்ரானுக்குள்ளே இருக்க இந்த அந்த மசாலாஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்குனால டேஸ்ட் இன்னமும் பிடிக்குது. இந்த வெங்காயத்தோட லைட் ஸ்வீட்டு, அப்புறம் அந்த கருவேப்பிலையோட அந்த வாசனை எல்லாமே ஒரு குட் ஃப்ளேவரை கொடுக்குது. ப்ரான் ஃப்ரைக்கு மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் சுட்காவுக்கு போயிடலாம். நல்லா திக் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் டார்க் பிளாக்கு. ஆனியன் சம் கருவேப்பிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. மட்டன் எலும்புலாம் இருக்குது பாருங்கள், ஃபேட் பீஸ் இதில் அதிகமாக இருக்கும் மட்டன் சுட்காவில். ஸோ நம்ம பார்த்துருவோம். கறி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உள்ள உங்களுக்கு காமிக்கிறேன். மட்டன் நல்லா டீப்பாக வெந்திருக்குங்க, நல்லா குக் ஆகிருக்கு. உள்ளே அந்த மசாலாஸ், மட்டனோட அந்த சுக்காவோட மசாலா நல்லா உள்ளே டீப்பாக இறங்கியிருக்கு. அதோட அந்த வெங்காயத்தோட வாசனை, ஃப்ளேவர், அந்த கருவேப்பிலாம் போட்டிருக்காங்க, நல்லா பெப்பர் போட்டிருக்காங்க. இதனாலே நல்லா அந்த டார்க் கலரில் கலரிங் வந்திருக்கு மட்டன் சுக்காவில். டேஸ்ட் கரெக்டாக இருக்குது. மீடியம் காரம் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லுவாங்க, மீடியமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலியோடு வந்து காரம் மேக்ஸிமம் விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்குது, ஆயில் கரெக்டான லெவலில் ஊற்றிருக்காங்க. அதனால் மட்டன் சுக்கா சூப்பராக இருக்குது, சால்ட் மீடியமாக இருக்குங்க. மற்றபடி சூப்பர் டேஸ்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நாட்டுக்கோழி சுக்கா ட்ரை பண்ண போகிறோம். டார்க் ப்ரௌனில் தான் இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள், நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க நாட்டுக்கோழி. ஸோ சளிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க, சாப்பிடும்போது சளியெலாம் எதுவும் ஆகாது. டேஸ்ட் பண்ணிடுவோம் நாட்டுக்கோழியை. நல்லா ஸ்பைசஸாக இருக்குது. நாட்டுக்கோழியில் அந்த இருக்கக்கூடிய மசாலாஸ் எல்லாம் கறியில் இறங்கினால இன்னமும் டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்குது. மேக்ஸிமம் நம்ம நாட்டுக்கோழி ட்ரை பண்ணியிருப்போம் மீதி கடையில். இந்த கடையில் அதாவது செல்வி மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஓன் மசாலாவாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்பைசஸ் நல்லா ஹோம்மேடாக சூப்பராக இருக்குது நாட்டுக்கோழிக்கு. அந்த நாட்டுக்கோழியோட அந்த ஃப்ளேவர், அதோட அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது, நாட்டுக்கோழியோட அந்த ஃப்ளேவர்லாம் தெரியுது பாருங்கள்.
நல்லா மிளகு போட்டிருக்காங்க. அதனால் அந்த காரம் பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு நல்லா இறங்குது, நல்லா டெலிஷியஸாக நல்லா ஜூசினஸாக இருக்குது பாருங்க உள்ளே அந்த கிரேவிலாம். ஃபேட் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்டுக்கோழியோட அந்த கொழுப்பு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மற்றபடி டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பக்கா. ஸோ மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய விஷயம். ஃபைனலாக நம்ம வஞ்சிர மீன் கொண்டுட்டோம். டெக்கரேஷன்லாம் பாருங்கள், வயலட் கலரில் முட்டைகோஸ்லாம் போட்டிருக்காங்க. புதினா லீஃப் இருக்குது, சரி கொத்துமல்லி லீஃப் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக லெமன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹாஃப் பீஸு. இதில் அப்படியே நம்ம ஊற்றி சாப்பிட வேண்டியதான். அப்படியே நம்ம உடைக்கலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் மேலே. கொஞ்சம் சவுண்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரில. நல்லா உடைக்கிறாங்க, நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நல்லா உள்ளே நல்லா ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள், உள்ளே அந்த பீசஸ் ஃப்ளஷ் பாருங்கள், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். பக்காவான ஒரு டேஸ்ட்டு. உள்ள இந்த ஃப்ளஷ் நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா பண்ணுங்க. ஃப்ளை டீப்பாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கலரிங் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃபிஷ்ஷோட அந்த ஸ்மெல், அந்த அரோமா இருக்குது இல்லைங்களா, அது சூப்பராக இருக்குது. மசாலா நல்லா டீப்பாக இறங்கியிருக்கு இந்த ஃப்ளஷில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா முறுமுறுன்னு நல்லா பொரிச்சிருக்காங்க. லெமன் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். கொஞ்சமாக சூப்பராக அடிப்போம். லைட்டாக முட்டைகோஸு, அப்புறம் ஆனியன் போட்டிருக்காங்க, அப்புறம் கொத்துமல்லி லீஃப் இருக்குது. வேற லெவல் இந்த பக்காவும் டேஸ்ட்டு. இந்த லெமன் போட்டோன்னா இந்த புளிப்பு பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது, நல்லா டெலிஷியஸாக இருக்குது. அந்த கொத்துமல்லி லீஃப் நல்லாயிருக்கு, வெங்காயம் அதோட ஸ்வீட்டை கொடுக்குது. மொத்தத்தில் வஞ்சர மீன் நல்லா சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வஞ்சர மீனில் நல்லா சால்ட்டும் சரி காரமும் சரி நல்லா மீடியமாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. மசாலாஸ் நல்லா டீப்பாக இறங்குறதுனால இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷோட ஃப்ளேவர் அப்படியே நமக்கு அப்படியே கொடுக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நாட்டுக்கோழி குழம்பு போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நல்லா டெலிஷியஸாக இருக்குது, நல்லா அந்த திக், அந்த கிரேவியோட திக்னஸ் அப்படியே இருக்கனால அந்த காரம் செம்மையாக இருக்குது. இந்த மசாலாஸ் போட்டிருக்காங்க, கிரேவி மசாலா, அது ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பக்கா டேஸ்ட், பிரியாணியோட வச்சு சாப்பிடணும், பக்கா டேஸ்ட். ஏங்க கண்டிப்பாக அது ஃபேமிலியோட ட்ரை பண்ண வேண்டிய விஷயம். இந்த ஷாப்பு செல்வி மெஸ் நியூ பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குது. கண்டிப்பாக சேலம் வந்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் இறங்கி இங்கே வாங்க, ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஃபுட்டுமே பக்காவாக ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க. ரொம்ப ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. டிஷ்ஷஸ்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ சந்தோஷம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அவங்க நாக்கில் எச்சு ஊறுது. நீங்கள் நானும் சந்தோஷம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாக் அவுட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து நாக் அவுட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோடு வந்து நாக் அவுட் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், சேலம் சீரியஸ் வீடியோஸ் நாங்கள் போட்டுகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நாங்கள் ஃபுட் ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.